குருதிரை பிரசுத்த நாமத்திற்கு சோசுகிறோம் இன்னைக்கு சகரியா பன்னிரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்துலேருந்து தியானிக்க இருக்கிறோம் சகரியா பனிரெண்டு எட்டு ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடன் சொல்லுவோம் பாவி யாகவேவாரேன் பாவம் போக்கும் பாலியாய் எங்கே சொவேவாரேன் பாவியாகவே வாரேன் பாவக்காரை போமோயன் பாடாலே ஓம் பாடாலன்றீர் போவதில்லை பொல்லாத பாவிய நான் போவதில்லை பொல்லாத பாவிய நான் நீவாவன் பாவமெலாம் நீங்க என்று சொன்னீரே தேவாவம் வாக்கை நம்பி சிர்கேடம் நீசனம் நான் தேவாவம் வாக்கை நம்பி சிர்கேடம் நீசனம் நான் பெய்மாறு ஊலாகோட பேராசி நாள் மயங்கி பொய்யும் அதனோடே போரில் அயர்ச்சியாய் நான் போயும் அதனோடே போரில் அயர்ச்சியாய் நான் ஜீவ செல்வயான சில சுகங்கள் அற்றேன் தாவென்று வேண்டியே சாவில் சஞ்சரித்த நான் தவென்று வேண்டியே சாவில் சஞ்சரித்த நான் துன்பங்கள் நீக்கி உன்னை தூக்கி அனைப்பேன் என்றீர் என்ப வாக்கு தத்தத்தை இன்றைக்கு நம்பி நான் என்ப வாக்கு தத்தத்தை இன்றைக்கு நம்பி நான் உன்னை சேரவட்டாமல் ஒன்றிய தடையாவாம் உன் நண்பால் நீக்கி நல் உயிரடைந்தோங்கவே நான் உன் நண்பால் நீக்கி நல் உயிரடைந்தோங்கவே நான் இயேசுவே நாமத்தினாலே ஜபங்காலும் பிதாவே ஆமேன் கத்திரி வர் சுத்த நாமத்திற்கு சோஸ்திரம் தம்பி எபனேசர் பிரைஸ்லாட் ராணி சிஸ்டர் பிரைஸ் பிரைஸ்லாட் எங்கள் சம்பந்தியம்மா மர்சி ராஜசேகரன் அக்கா பிரைஸ்லாட் இன்றைக்கி நம்ம ஒரு எட்டாவது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம் சகரியா பனிரெண்டு எட்டு இது ஒரு நாளில் நடக்கக்கூடிய காரியம் இந்த ஒரு நாளில் இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக வருகிற எல்லா ஜாதியும் தேவன் அழிக்கிறார் இப்போ ஆண்டவர் ஒரு ஸ்பெஷல் வல்லமையை அங்கே உள்ள யுத்த புருஷர்களுக்கு கொடுக்க போயிட்றாரான் ஸ்பெஷல் வல்லமை அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார் இந்த எரிசிலேமின் குடிகளை காப்பாற்றுவதற்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்குறார் அவர்களிலே தல்லாடுகிறவன் தல்லாடுகிறனா அது ரொம்ப வீக் பர்சன் அந்நாளிலே தாவீதின் தாவிதை போல் இருப்பான் தாவீதின் குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனை போலவும் கருத்துடைய தூதனை போல் இருப்பாங்க தாவீதின் குடும்பத்தாருக்கு வேறு ஒரு ஆசீர்வாதம் செல்வி டீச்சர் பிரைஸ்லார் இது ஒரு ஸ்பெஷல் பவர் எல்லோருக்கும் வித்தியாசமான பவர் இருக்கும் நம்ம பார்த்துருக்கோம் சிம்சோனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவர் அவன் என்னெல்லாம் பவர் செஞ்சான்னு சொல்லி ஆனால் இங்கே ரொட்டீன் பீப்புளெல்லாம் கிடையாது தள்ளாட்றன்னா ஒரு நாள் நடக்கக்கூட முடியாது ஆனால் அவனுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் பவர் கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம பார்க்க போயிடும் இது வந்து எங்கே நடக்க போதுனான்னா வாசிப்பமா யோவேல் மூணாவது அதிகாரம் பத்தாவது வாசனத்திலிருந்து இந்த ஆசீர்வாதம் அருமகதம் யுத்தத்தில் நடக்கக்கூடிய ஆசீர்வாதம் கவி சிஸ்டர் ராட் மூணாவது அதிகாரம் பார்ப்போம் சகரியா சாரி மூன்று பத்து உங்கள் மண் வெற்றியை பட்டயங்களாகவும் உங்கள் அறிவாளிகளை ஈட்டெல்லாம் அடிங்கள் பாருங்க பலவீனம் பலசாலிகளை போல் எழும்புங்கள் யுத்தவர்கள் எல்லாம் எழுப்புங்கள் உங்கள் பலவீனனும் தன்னை பலவான் பலவீனன் என்ன தன்னை பலவான் ஜெனிதா நம்ம ராணி சிஸ்டருடைய பொண்ணு நல்லா எப்போயுமே கையில் பைபிளோடு இருப்பா பாப்பா தொயர்ந்து பைபிளை வாசி உனக்கு விசேஷமாக நாண்டார் ஆசீர்வத்து ரைட் இப்போ நம்ம பலவீனன் என்ன செய்ய போகிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பல போல் ஆகிறோம் ஜே எம் ஸ்டாலின் பைபிள் டீச்சர் பிரைஸ்லார் இப்போ ஒரு ஸ்பெஷல் பவர் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்குறார் ஏன்னா யுத்த நடக்குது அந்த யுத்தத்தில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது பாருங்க மூன்று வகையான காரியத்தை நம்ம பார்க்க போயிடும் நம்பர் ஒன் பலவீனன் எப்படி இருப்பான்னு சொல்லி எட்டாவது வசனம் பாருங்கள் ஒரு எருசிலேமன் குடிகளை காப்பாற்றுவார் அவர்களிலே தள்ளாடினவன் அன்னாலே தாவீதை போல் இருப்பான் தாவீதுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் பவர் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒன்று அடுத்து பாருங்கள் தேவனை போல் கர்த்தரை தூதம் தேவனை போல இப்போ எப்படி தேவனை போல ஒரு பவர் அவர் கொடுப்பார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வாசிப்பான் யாத்ராகமம் எடுத்துக்கொள்ளும் ஏழாவது அதிகாரம் முதலாவது வசனம் யாத்ராகமம் ஏழு ஒன்று இங்க க்த்தர் மோசையை நோக்கி பார் உன்னை நான் பார்வனுக்கு தேவனாக்கினேன் பார்வன் தான் கடவுள்லாம் சொல்லி எல்லாட்டும் சொல்லிகிட்டு இருக்கான் அந்த மோசைக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் பார்வனுக்கு நீ என்ன போற கடவுளாக்குவேங்கிறார் அப்போ பார்த்தீங்களா அதை ஒரு ஸ்பெஷல் பவர் கொடுக்குறார் அதுபோல் தேவ தூதர்களைப் போல் மாட்ட போகிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் தேவ தூதர்கள் அப்போ தாவிதுக்கு என்ன பலன் கொடுத்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசைப்பம்மா ஒன்று சாமுவேல் பதினெட்டாவது அதிகாரம் ஏழாவது வசன் ஒன்று சாமுவேல் பதினெட்டு ஏழு அந்த ஸ்திரிகள் தாவி ஸ்திரிகள் பாடல்களே சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினெட்டாயிரம் பதினாறாயிரம் ஆயிரம் அப்ப பதினாறாயிரம் பேரை கொள்றதுக்கு பவர் வல்லமை யாருக்கு இருந்துச்சு தாவிதுக்கு அதுபோல் தான் பவர் அன்னைக்கு கொடுக்க போகிறார் ரைட் அடுத்து பாருங்க இந்த கர்த்தருடைய தூதன் தூதனை போல் பாருங்கள் மூணாவது செக்ஷன் பாருங்கள் கர்த்தருடைய தூதனை போல் இருப்பார்கள் கர்த்தடைய தூதன் எங்கே நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு வசனங்கள் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல ஏசாயா முப்பத்தி ஏழு முப்பத்தி ஆறு வாசிப்போம் ஏசாயா முப்பத்தி ஏழாவது அதிகாரம் கர்த்தடைய தூதனுடைய வல்லமே நான் உங்களுக்கு காட்டுறேன் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் அப்பொழுது கர்த்தருடைய தூதன் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பவர் ஒரு தள்ளாடுற மனுஷனுக்கு கொடுக்குறாரு அவர்கள் மூலமாக ஜெயத்தை கொடுக்க போகிறார் அசரியன் பாளையத்தில் லட்சத்தி எண்பதாயிரம் பேரை சங்கரித்தான் ஒரு தேவதூதனுடைய பவர் இது தாவிதனுடைய பவர் அவங்களை காமிச்சிட்டேன் இதெல்லாம் எதுக்காக ஆண்டவர் கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்த்தடைய தூதன்கிறது இன்னொரு வசனமாக நம்ம பார்த்துக்கொள்வோம் யோசுவா ஐந்தாவது அதிகாரம் பதிமூணு ஆசனம் யோசுவா ஐந்து பதி மூன்று பின்பு யோசுவா எரிகோ வெளியிலே தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கல இதோ ஒருவர் மரியால் சிஸ்டர் பிரைஸ்லர் ஒருவன் சிங்கிள் மேன் எடுத்து பார்க்கல இதோ ஒருவன் அவருக்கு எதிராக நின்றான் உருவினப்பட்டயம் அவர் கையில் இருந்தது யோசோ ஆடத்துக்கு போய் இது நம்முடைய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாடு இவர்கள் எல்லாம் வர்றது எதற்காகனா ஒரு ஜெயத்தை கொடுக்கறதுக்காக சரி ஒன்பதாவது வருஷத்துக்குள்ளே வருகிறோம் எட்டு வயசாயத்தி ஒன்பது அண்ணா லாலே விரோதமாய் வருகிற எல்லா ஜாதிகளையும் அழிக்க பார்ப்பேன் எல்லா ஜாதிகளும் ஜெயந்தி அக்கா சம்பந்தியமா பிரைஸ்லால் எல்லா ஜாதிகளும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டோர் எல்லா ஜாதிகளையும் வரவழைக்கிறார் எதற்காக வரை வளைக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்கள் ஒரு யுத்தத்தை மேற்கொள்ள இருக்கிறார் அந்த யுத்தம் தான் அருமகோதன் யுத்தம் வாசிப்பமா வெளிப்படுத்துதல் இருபதாவது அதிகாரம் எட்டாவது வருஷம் பூமி நான்கு திசையில் உள்ள ஜாதிகள் எல்லா திசைங்கிறது நான்கு திசைனான கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இருக்க தேச ஜாதியிலிருந்து கோகையும் மாகுகையும் மோசம் பண்ணும்படிக்கு அவருடைய யுத்தத்திற்கு கூட்டி வரும்படி புறப்படுவான் அன் அவர்களுடைய தொகை கடற்கரை மணல் அத்தனையாக இருக்கும் அவ்வளோ பேர் வரப்போகிறாங்க ஆனால் ஆண்டோரன் செய்கிறாரு எல்லாத்தையும் செய்ய அழிக்க இருக்கிறார் சரி இப்போ பத்தாவது வருஷம் வாசிக்க போகிறோம் நான் தாவியின் குடும்பத்தார் மேலும் எருசிரியன் குடிமையிலும் கிருபேன் ஆவியும் விண்ணோகத்தின் ஆவியும் ஊற்றுவேன் இப்போ ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டுக்குள்ளே வரப்போகிறோம் இதுதான் ஒரு பேசிக் அடிப்படையான ஒரு காரியம் இது ஆண்டவர் செய்கிறாரு இது நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிதான பெருதான பெரிதான ஆசீர்வாதம் சரி இப்போ இஸ்ரேல் மக்கள் அருமகத்தன் யுத்தம் டீச்சர் அழகாக போட்டிருக்கோமா இப்போ நாம் ப பார்க்க போகிறது நாம் யார் அப்படின்னு கேட்டோம்னா புறஜாதியார் நல்லா கேட்டிருக்கோம் இஸ்ரேல் மக்கள் கிடையாது ஆனால் இஸ்ரேல் மக்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வசனத்தை வாசிக்கிறோம் பத்தாவது வசனம் அப்பொழுது அவர்கள் தங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்கு புலம்புறது போல் எனக்காக புலம்பி ஒருவன் தன் தலைச்சான் பிள்ளைக்கு துக்கிக்கிறது போல் எனக்காக மசங் மனம் கசந்து துக்கி ஜபந்தி அம்மாள் பிரைசலார் இதெல்லாம் கேட்டுக்கோங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை அவங்களுக்கு சொல்லித்தரப்பார் இஸ்ரேல் மக்கள் இருதயம் கடினமாக இருந்துச்சு அவங்க என்ன செய்தார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சிலிவேலே குற்றினார்கள் ஆனால் இன்றைக்கு வர அவங்க மனம் கடினமாக இருக்குது ஏன் கடினமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா புறஜாதியார்கள் நாம் சபைக்குள்ளே வரணுங்கிற கண் தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேல் ரட்சிக்கப்பட்ட உடனேயே அவர்கள் வரலோத்துக்கு போயிருக்கும் எல்லாமே முடிஞ்சிருக்கணும் ஆனால் ஏன் முடியலை இதைத்தான் நம்ம பார்க்க போயிடும் ரைட் வாசிப்போமா பவுல் இதை மிக அழகாக சொல்லியிருக்கிறார் இதை நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து தியானிக்க போகிறோம் ரோமர் பதினோராவது அதிகாரத்துக்குள்ளே வருவோம் ரோமர் பதினோராவது அதிகாரத்தில் பதினேழாவது வசனத்துலேருந்து நம்ம தியானிக்க இருக்கிறோம் ரோமர் பதினொன்று பதினேழு சில கிளைகள் முறித்து போட இருக்க காட்டு விழிவா மரமாகிய நீ அவையில் இருந்த இடத்துல ஒட்ட வைக்கப்பட்டு சில கிளைகள் இந்த சில கிளைகள் யார் அப்படின்னா இஸ்ரேல் மக்கள் இஸ்ரேல் மக்களுக்கு எஸ் புரோஜாதியார் காட்டோழிவு வரும் ஸ்டாலின் அழகாபுரி ஸ்டாலின் ஒரு பெரிய பைபிள் டீச்சர் எனக்கு அவரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்போ அடுத்த செக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சர் டெக்னிக்கை இங்கே சொல்கிறார் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒரு நல்ல ஒரு காட்டு மரம் இருக்கும் அதில் ஒரு நல்ல மரத்தை ஒட்ட வைப்பாங்க அதில் வந்து ஒட்டு மா மரம் வரும் அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி தான் இங்கே பார்க்குறோம் அந்த இடத்திலே ஒட்ட வைத்திருக்கப்பட்டு ஒளிவா மரத்தின் வேறாக இருக்கும் சாரத்திற்கு உடன் பங்காளியாக இருந்தால் நாம் உடன் பங்காளி நம்மலாம் காட்டு ஒளிவா மரம் ரைட் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாக பெருமை பாராட்டாது பெருமை பாராட்டுவானால் நீ வேரை சுமக்கிறவன் வேர் உன்னை சுமக்கிறது நினைத்துக்கொள் நமக்கு என்ன வந்துடக்கூடாதுன்னா பெருமை வந்துடக்கூடாது அதுதான் பவுல் சொல்லவர் இவர் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் தள்ளிட்டாருங்கிறக்காட்டி நீ பெருமை பாராட்டாத ஏன்னா இப்போ பாருங்க நமக்கு வந்துருச்சு அப்பா பிதாவே தாவே அன்பான தேவா அருமை ராட்சகரே இது எப்போ நம்ம பாடுவோம் சொல்லுங்கள் இன்னைக்கு நம்ம ஆண்டவராக இயேசுகிற சொந்த ரட்சத்து போட்டு ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடும் அதனால தான் சொல்கிறாரு நீ பெருமை பாராட்டாத அப்படின்னு தெளிவாக சொல்லிக் கொடுக்குறாரு பாருங்க பத்தொம்போது வசனம் நான் ஒட் நான் ஒட்ட வைப்பதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது சொல்லுகிறாயே நல்லது அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடுறது அவிசுவாசம் இதாங்க இஸ்ரேல் மக்களுக்கு இருந்ததுன்னா அவிசுவாசம் அந்த அவிசுவாசத்தினால தான் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க ஜீவாதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவை கொலை செய்துட்டார்கள் ரைட் நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய் இதாங்க நம்ம நிற்கிறது விசுவாசத்தில் நிற்கிறோம் நம்ம ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்கிறாங்கன்னா நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவமாக இருக்க அந்த இயேசுவை நம்ம பார்த்து கொண்டு நமக்கு நியாமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அதான் நமக்கு வேறு ஒன்றுமே நமக்கு கிடையாது வேறு எந்த வித ப்ளஸ் பாயிண்ட்டும் நமக்கு கிடையாது ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய போகிறாருங்க நம்ம பார்க்க போயிடும் ரோமர் பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிக்கிறேன் சுபாவக்கலைகளை தேவன் தப்புவிட்டு இருக்கிற சுபாவக்கலைகளை தப்பி இருக்க உன்னையும் தப்பி வைக்க மாட்டார்னு ஏச்சிருக்கேன் சுபாவங்கிறது நமக்கு இருக்கிற சுபாவம் பழைய மனுஷனுடைய சுபாவம் நமக்குள்ள இன்னும் இருக்கிறது ஆகையால் தேவனுடைய தவையும் கண்டிப்பையும் பார் விழுந்தவர்களிடத்துலேயே கண்டிப்பையும் விழுந்தவர்கள் யார் சொல்லுங்கள் இஸ்ரேல் மக்கள் விழுந்துட்டாங்க அவங்க இயேசு கிருஷ்ண சொந்த ஏற்றுக்கொள்ளவில்லை இயேசு அவருடைய சொந்தமானதிலே வந்தார் சொந்தமானவர்களோ ஏற்றுக்கொள்ளவில்லை யோகான் முதலாவது அதிகாரம் பதினோரு ஆசனத்தில் இருக்குது கண்டிப்பையும் உன்னிடத்திலேயே தாயையும் காண்பித்திருக்காரு அதாங்க தயவு எல்லாம் நம்மெல்லாம் என்ன என்னையும் கேட்குறேன் ஸ்டாலின்லாம் அவங்களுக்கு தெரியும் எங்களுக்கும் அந்தவருக்கும் சம்மந்தமே கிடையாது ஸ்டாலின் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தார் நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன் ஸ்டாலினுடைய அம்மா ஒரு பெந்தை கொஸ்த அம்மா அவ்வளோ ஜபிக்கிற அம்மா ஆனால் அந்த அம்மா உயிரோடு இருக்கிறவரை அவர் ரட்சிக்கப்படலை எங்கள் அம்மா ஒரு ஊழியக்கார அம்மா ஆனால் எங்கள் அம்மா உயிரோடு இருக்கிறவரை நான் ரட்சிக்கப்படலை ஆனால் அந்த ஜபம் ஸ்டாலினை கொண்டாந்து என்னைய கொண்டாந்து தெரிஞ்சு அதனால்தான் கண்டிப்பையும் தாய்வையும் காண்பித்தார் அந்த தயவுனாலே நிலை திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும் நிலைத்தரா நீயும் வெற்றிட்டு போவே க்ளீனாக சொல்லிட்டார் உனக்கு தயவு கிடைச்சிருக்குது பெரும்பான் வரக்கூடாது பெருமையை உள்ளவனுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார் அடுத்து பாருங்கள் அன்றியும் வருங்க இருபத்தி மூணாவது அன்றியும் அவர்கள் யார் இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்கிறோம் இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் ஒரு விஷயமான ஒரு கிருவியை கொடுக்க போகிறாருங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ரைட் ஆவிசுவாசத்துணையில நிலைத்திருந்தால் அவர்களை ஒட்டா வைக்கப்படுவார்கள் அவர்களை மறுபடியும் ஒட்ட வைப்பதற்கு தேவன் வல்லமை உள்ளவரார் ஈர்க்கிறாரே இதாங்க இன்னைக்கு பிரதர் ஆர் ஸ்டான்லி ஒரு அழகான உதாரணத்தை நான் சொல்லுவார் கவனமாக கேளுங்கள் அவர் சொன்னதிலேயே நான் எத்தனையோ புக்ஸ் வாசிச்சுருக்கேன் நான் அவர் சொன்ன உதாரணம் ரொம்ப அருமையாக இருக்கும் ஆண்டவர் இஸ்ரேல் தேசத்தை தெரிந்து கொண்டார் அவர்களில் இஸ்ரேல் தேசத்தை ஒரு அநேக கிருபைகளை கொடுத்து அவர்கள் மூலமாக சுவிசேஷம் உலகம் எங்கும் சொல்லப்படணும்னு அவர் நினைத்தார் ஆனால் அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா சுவிசேஷத்தை அறிக்கவே இல்லை ஏன் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியல அவங்க ஆண்டவராக ஏசுகிறத ரட்சகராக ஏற்றுக்கொள்ளலை அதனால் அந்த ட்ரெயின் நிப்பாட்டி வச்சுட்டார் நிப்பாட்டி வச்சுட்டு இன்னொரு ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணார் அந்த ட்ரெயின் பேர் புரோஜாதியாருங்கிற ட்ரெயின் அந்த ட்ரெயினுக்கு ஒரு இன்ஜினை ஃபிக்ஸ் பண்ணினார் அந்த இன்ஜின் பேர் பரிசுத்த ஆவியானவர் அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து ஃபிட்டாகி ஸ்பீடில் ஆரம்பிக்கிறது டக 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 டக்குன்னு அப்போ சிலர் முதலாவது அதிகாரத்திலேருந்து அப்போ சிலர் கா அப்போ சிலரில் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்களேன் ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நிறைவேறே செய்யாது ஆமேனே போட மாட்டாங்க பாருங்கள் அப்போ சிலர் இருபத்தி எட்டாவது அதிகாரம் முப்பத்தோறாவது வசனத்தில் முடிவு பாருங்கள் விசேஷங்களை உபதேசித்து கொண்டு இருந்தான் இன்னும் அது கண்டினியூ ஆகுது டீச்சர் போட்டிருக்கேன் புரியுதாங்க இது நல்லா கேட்டுக்கோங்க இன்னும் தொழில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ பரிசுத்த ஆவ்யானாக ஒரு இன்ஜின் நான் மாட்டிட்டேன் இன்றைக்கி நம்ம இது ஸ்பீடாக போய்கிட்டே இருக்குது போயிட்டே இருக்குது போயிட்டே இருக்குது அப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு எக்ஸ்ப்ரெஸ் ட்ரெயின் வந்துச்சுன்னா இந்த பேசஞ்சர் ட்ரெயினை ஒரு ஓரமாக போட்டுருவாங்க ஏன்னா ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு எக்ஸ்பிரஸ் நம்ம போய்கிட்டே இருக்கிறோம் போய்கிட்டே இருக்கிறோம் ஆனால் ஒரு நாள் அந்த நிற்கிற ட்ரெயினை ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ண போகிறார் அதை நம்ம வசனத்தை வாசிக்கிறோம் ரோமர் பதினோராவது அதிகாரம் இருபத்தி நாலாவசனம் சுபாவப்படி காட்டு ஒளிவ மரத்தில் இருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒளிவு மரத்திலே வைக்கப்பட்டிருந்தால் சுபாவத்துக்களையிலாகிய அவர்கள் தங்கள் சுய ஒளிவ மரத்திலே ஒட்டப்படுவது அதே நிச்சயம் அல்லவா என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன செஞ்சிட்டார் அவங்கள வெட்டிட்டார் இறந்த கால தொடர்ச்சி இறந்த காலத்தில் உள்ள தொடர்ச்சி ரைட் ஸ்டாலின் சொல்கிறார் அருமையாக சொல்லியிருக்காரு பாஸ்ட் இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து இப்போ ஒரு சபைக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிறோம் கண்டினியூஸாக போயிட்டு இருக்குது முடிய போகுது ரைட் இப்போ நல்லா கேட்டுக்கோங்க சுப்பாவை கிளைங்கிற ஒரு இஸ்ரேவேல் தேசத்தை வெட்டினார் இப்போ அந்த இடத்துல நம்மளை ஒட்ட வைக்கிறக்காரு திரும்ப அங்கே அவர்களை ஒட்ட வைக்கிறதுக்கு அவருக்கு லேசாக நான் காரியம் அதுதான் சொல்கிறார் நீ வந்து பெருமை பாராட்டாத ஒரு நாள் என்ன நடக்க போகுதுன்னா அவர்கள் தங்கள் சுய ஒளிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்படுறது அதிக நிச்சயம் அல்லவா இருபத்தி அஞ்சாவது நான் வாசிக்கிறேன் ரைட் மேலும் சகோதரரே நீங்கள் உங்களையே புத்திமான்றி என்னாதபடி ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும உங்களையே புத்திசாலினானா இந்த நேரம் பார்த்தீங்கன்னாங்க இந்த இஸ்ரேல் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்னும் அந்த சோற்ற மோதிக்கிட்டு மேசியாவே வாரும் இருக்காங்க நமக்கு என்ன தெரியும் மேசியா வந்துட்டார் நம்மளை ரச்சித்தாரு அவருடைய ரத்தத்தால் நம்மளை கழுவிட்டாரு நம்மளை ராஜாக்களும் ஆசிரியரும் மாற்றிட்டார் ஆனால் அவங்க என்ன நினைச்சிருங்க வாங்க வாங்கன்னு முட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ நமக்கு அவங்கள பார்த்து அப்படி இருக்கும் ஒரு சிரிப்பாக இருக்கும் அப்படித்தானேங்க அதுதான் சொல்கிறாரு நீங்கள் அறிய வேண்டும் என்று அதை வேணுமென்றில் புற ஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரை இஸ்ரேலிலே ஒரு பங்கு கடினமானதாக இருக்குது இதாங்க புற ஜாதியார் நிறைவு அப்படின்னு ஒன்று இருக்குது இது ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு புற ஜாதியார் நிறைவு இந்த புறஜாத நிறைவுங்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எடுத்துக்கொள்ளமா சகரியாக எடுத்துக்கொள்ளும் சகரியா மூணாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை சகரியா மூன்று ஒன்பது இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல் இந்த ஒரே கல்லின் மேல் ஏழு கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது இதோ நான் அதை சித்திரை வேலையே நிறைவேற்றி சித்திரை வேலை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் ஒரு படம் போட்டுட்ருக்கார் பிக்சர் ஒரு எனக்கு பிடிச்சது மயில் அதனால் நான் சொல்லிடுறேன் மயிலை நான் போக சொல்கிறது காரணம் அது எனக்கு ரொம்ப ஆழ்ந்த அழகாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு மயில் படத்தை ஆண்டவர் போட்டுட்டு இருக்கார் அப்படி நான் வச்சுக்கோங்க சித்திர வேலையை போட்டுக்கிட்டே இருக்கார் இப்போ ஸ்டாலின் ரட்சிக்கப்பட்ட பிறகு அது ஒரு அழகு ஒரு கண் வச்சு வச்சிட்டார் ஒரு கண்ணு நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு எனக்கு ஒரு கன்று கொடுத்துட்டார் அப்படி நம்ம நல்லா ரச்சிக்கப்பட ரசிக்கப்பட அந்த படம் போட்டுக்கிட்டே இருக்காரு படம் போட்டுக்கிட்டே இருக்காரு ஆனால் படம் முடிஞ்சிருச்சு டைம் ஓவர் அதை நிறைவேற்றி சித்திரவே அதை நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கப்படும் தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாள் நினைச்சுவே இப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பரிங் சிஸ்டத்தை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறார் நம்பரிங் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்பரிங் சிஸ்டம் ஆண்டோடைய கணக்கு ஒரு இடத்துல வச்சிருக்கிறாரு அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுருக்கும் கூட்டிக்கொண்டே கொண்டே போகிறார் ரைட் ஆதிகமும் எடுத்துக்கொள்ளுங்கள் பதினஞ்சாவது அதிகாரம் ஆதியாகமும் பதினஞ்சாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் வச்சுருக்காங்க ஆண்டவர் எதுக்கெல்லாம் அக்கௌண்ட் வச்சுருக்கிறாரு நம்பர் வச்சிருக்காருன்னா ஆச்சரியமாக இருக்கும் ஆதி ஆகமம் பதினஞ்சாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் நாலாம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திலே திரும்ப வருவார்கள் ஏனென்றால் அமோர் எம்மோரியனுடைய அக்கிரமும் இன்னும் நிறைவாகலை எம்ஓரியனுடைய அக்கிரமம்னு ஒரு அக்கிரமத்தை வச்சுருக்கிறார் அதுக்கு லிஸ்ட் வச்சுருக்கிறார் அது தான் அடுத்த இது மாத்திரமல்ல அல்ல வாங்க அந்த பலிபீடத்துக்கு கீழே இருக்கிற ஆத்துமாக்களுக்கும் நம்பர் வச்சிருக்கிறார் வாசிப்பாம்மா வெளிப்படுத்துதல் ஆறாவது அதிகாரம் ஒன்பது ஆவசன் தந்து அவங்களுக்கு வாசிக்கிறேன் எல்லாத்துக்குமே ஆண்டர் நம்பரிங் சிஸ்டம் வச்சுருக்காரு எம்மொரு அக்கற நிறைய வரணும் நிறைய வேற ஆண்டர் அடுத்த ஸ்டெப் கொண்டு வருவார் அதுபோல் வெளிப்படுத்துதல் ஆறாவது அதிகாரம் ஒன்பது அவர் ஐந்தாம் முத்திரை உடைத்த பொழுது வேத வாசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்மாக்களை பழிபீடத்திற்கு கீழ் கண்டேன் இப்போ இந்த கொல்லப்பட்ட ஆத்மாக்கள் ஆண்டவர்கிட்ட பழி வாங்க ஜபம் பண்ணுது அவர்கள் பரிசுத்தமும் சத்தியம் ஆண்டவரே தேவரேரே பூமியின் மேல் குடியிருக்கிறவர்கள் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயத்திற்பு செய்யாமலும் பழி வாங்க மோகா சத்தமாக என்னவோ பாருங்க ஒரே சத்தமா போட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாம் ஆண்டவரே பழி வாங்குங்க பழி வாங்குங்க பழி வாங்குன்னு சொல்லி அப்போ அதுக்கு பதில் என்னென்னா கேட்டிங்கன்னா பதினோரு வசனம் அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கே கொடுக்கப்பட்டது அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்படுவர்களாகிய தங்கள் உடன் பணி தங்கள் சகோதரர்களுடைய தோகை நிறைவேறும் அளவும் அங்கே நாம் பரவச்சுருக்கிறேன் இவ்வளோ பேர் மறிக்கணும் மறிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் நடக்கும் இன்னும் கொஞ்ச காலம் இலைப்பார வேண்டும் அவர்கள் சொல்ல இவளுக்கு அந்த நம்பர் நிறைவேறின உடனே அவங்க நிலைமையை நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துதல் இருபதாவது அதிகாரம் நாலாவது வசனம் பாருங்கள் அன்றையும் நான் சிங்காசனத்தை கண்டேன் அவர்கள் மேல் உட்கார்ந்தார்கள் அவர்கள் யார் பாருங்கள் நியாய தீர்ப்பு கொடுக்கும் அதிகாரம் அவளுக்கு அளிக்கப்படுது இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தம் வேத தேவனுடைய வசனத்தை சுரச்சேதனம் பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொருபத்தையாவது வணங்காத தங்கள் நெற்றியிலே கைகளிலே முத்திரை கொள்ளார்களே இருந்தவர்களை கண்டேன் அவர்கள் உயிர்த்து அப்படிங்களா அந்த நம்பர் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு திரும்ப திரும்பவர் இதவரை ஆத்துமாக்கு இப்போ ஒரு புது சரீரத்த ஆண்டர் கொடுக்க போயிரு உயிர்த்து கிறிஸ்துவோடு கூட ஆயிர வருடம் அரசாட்சி செய்தார்கள் சரி இதெல்லாம் நம்ம எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோமர் பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் பாருங்கள் மேலும் சகோதரரை நீங்கள் உங்களை புத்திமானது என்னாருங்கள் ஒரு ரகசியத்தை தருவீர்கள் அது என்னவென்றால் புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரை புறஜாதியுடைய நிறைவு உண்டாகிற வரை அவர்கள் இருதயத்தை ஆண்டவர் கடினப்படுத்தி வைத்திருக்கார் இங்கே பார்வனை குறித்து பார்க்கும் பார்த்திங்கன்னா பார்வன் தன் க இருதயத்தை கடினப்படுத்தினார்னு இருக்கும் ஆனால் ஆண்டவர் பார்வனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் இருக்கும் நீங்கள் உட்காந்து யாத்திராமத்து வாசிப்பாருங்க ரெண்டுமே பேலன்ஸாக போகும் அவன் இருதயத்தை கடினப்படுத்தினான்னு ஒரு ஆங்கிளில் இருக்கும் ஆண்டவர் சார் கடினப்படுத்துகிறோம் எதுக்காக சொல்லி நான் உங்களுக்கு ஏற்கனவே கிளாஸ் எடுத்துருக்குறேன் சரி இப்போ பாருங்கள் பதினோராவது அதிகாரத்துக்குள்ளே வருகிறோம் இப்போ என்ன நடக்குதுன்னா நம்பரிங் சிஸ்டத்துக்குள்ளே ஆண்டவர் கொண்டாடுறாரு எதற்காக இந்த நம்பரிங் சிஸ்டத்துக்குள்ள ஆண்டவர் கொண்டு வருகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே நாளில் சகரியா மூணாவது அதிகாரத்தில் நம்ம வாசித்து திரும்ப வாசிக்கிறேன் மூன்று ஒன்பது இதோ நான் அதன் சித்திரை வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தின் அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கப்படுது அக்கிரமம் உங்களுக்கு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பன்னிரெண்டாவது அதிகாரத்தை ரெண்டாக டிவைட் பண்ணி வாசிக்கணும் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்றுலேருந்து ஒன்பது வாசனம் வரை எதிரிகளுடைய கரத்திலிருந்து ஆண்டவர் வந்து பாதுகாத்து அந்த எரிசலைமை தத்தளிப்பின் பாத்திரமாகவும் பாரமான கல்லாகவும் மாற்றுகிறார் எல்லாரும் வந்து அதை மோதுறாங்க மோதி ஆண்டவர் எல்லாத்தையும் அழிக்கிறார் புறஜாத்தெலாம் அழிக்கிறார் ஏன்னா அடுத்த ஸ்டெப் என்னென்னா ஆயிரம் வருட அரசாட்சக்குள்ளே தேசம் கொண்டு போகணும் இவங்களெலாம் அழிச்சிட்டார் அழிச்சிட்டு அந்த இஸ்ரேல் மக்கள் மேலே ஆண்டவர் ஒரு விசேஷமான ஒரு ஸ்பெஷலாக ஒன்று செய்கிறார் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு வகையான ஆவிகளை அதை தான் பார்க்குறோம் பத்தாவது வருஷத்தில் இஸ்ரேல் மக்கள் இப்போ ரட்சிக்கப்படணும் நிறைவு முடிஞ்சிருச்சு நம்மலாம் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சு சபை பரலோகத்துக்கு போயிடுச்சு ரைட் இனி யார் வரணும் இஸ்ரேல் மக்கள் பரலோகத்துக்கு வரணும் அதுக்கு அவர்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் அவனு செய்கிறார் இது எல்லாருக்கும் கிடையாது நான் தாவீதின் குடும்பத்தார் மேலும் எரிசிலிவின் கொடைகளின் மேலும் கிருபியின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுவேன் யார் கூத்துவாரு ரெண்டே ரெண்டு தான் தாவீதின் குடும்பத்தார் மேலும் இஸ்ரேல் அப்பொழுது அவர்கள் தங்களை குத்தின என்ன நோக்கி பார்த்து ஒருவன் ஒரே பேராவனுக்கு புலம்பது போல எனக்காக புலம்பி ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்கு துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து இது எப்போ நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆண்டவராகி ஏ சி ரெண்டாவது வருகையில் நடக்கக்கூடிய காரியம் வாசிப்பம்மா வெளிப்படுத்துதல் முதலாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் நம்ம என்ன செய்தார்னா முதல்ல பார்த்துருவோம் அப்புறம் தான் அவங்க நம்முடத்துல அன்பு குருந்து தமது துரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி நம்முடைய பிதாவுக்கு தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கிய அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றும் விடாமதா ஆமேன் முடிச்சுட்டாரா நமக்கு முடித்தாச்சு அற்போம் இதோ இது ஒன்றானது இம்மிடியேட்டாக இப்போ ஒன்று போகுது அது என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதோ மேகங்களோடு வாழ்கிறார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வரும்போது மேகங்களோடு வருவார் மேகங்களோடு தான் முதல் வரிகளில் வந்தார் ரெண்டாவது வரிகளையும் மேகத்தோடு தான் வருவார் முதல் வரிகளாக வரும் வரும்போது எப்படி வந்தார் மேகத்தோடு வந்தார் ரெண்டாவது வரிகளும் மேகத்தோடு தான் வருவார் வாசிப்பமா அதுக்கு மட்டும் உங்களுக்கு வசனத்தை காமிச்சிரு அப்போ சிலர் எடுத்துக்கொள்ளும் அப்போ சிலர் முதலாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அப்போ சிலர் ஒன்று நான் இங்கெங்கே அப்படியே கூட்டிகிட்டு போகிறேன் நினைக்காதீங்க இது ஒரு அழகான கண்டினியூட்டி இருக்குது நீங்கள் பயந்து இந்த தியான்சா தான் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா தான் உங்களுக்கு புரியும் பாருங்க ஒன்பது இவைகளை அவர் சொல்லுகிற பின்பு அவர் எடுத்துக்கொண்டார் அவர் உயிரை எடுத்துக்கொள்ளப்பட்டார் அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மாதிரி எடுத்துக்கொண்டது அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்த இரண்டு பேர் அவரிடத்தில் வந்து கலிலேயாக மறுசுரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்குறீர்கள் உங்களிடத்திலே வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி கண்களுக்கு முன்னாடி போனாரோ அப்படியே மறுபடியும் திரும்ப வருவார் திரும்ப வரும் பொழுது என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வசனம் யோவான் சாரி வேலைப்படுத்துதல் ஒன்று ஏழு வெளிப்படுத்துதல் ஒன்று ஏழு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரைட் ஸ்பிரிட் ஆஃப் கிரேஸ் அண்ட் ப்ளீஸ் ப்ளீ ஆஃப் மர்சி ரெண்டு ஆவி ரைட் ஸ்டாலின் அழகாக போட்டிருக்கீங்க ஸ்டாலின் வெரி குட் இதோ மேகங்களோடு வருகிறார் கண்கள் யாவும் அவரை காணும் அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் பூமியின் கோத்திரத்தார் எல்லோரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் பூமியின் கோத்திரத்தார் புலம்புகிறாங்க ஆனால் மேகங்களோடு வரும் பொழுது யாவரும் அவரை காண்பார்கள் குத்தின யாவருக்கும் என்ன நடக்கும்ங்கிறதா நம்ம இங்கே நம்ம பார்த்தோம் குத்தின யாவரும்னா அது இஸ்ரேல் மக்களுக்கு மாத்திரம் இந்த ஆசீர்வாதம் ஸ்டாலின் போட்டிருக்காரு கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுவார் ஊற்றும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் கிருப கிடைக்கிது அழ ஆரம்பிக்கிறாங்க அது வர அழவே மாட்டாங்க கடினமாக இருப்பாங்க அதனால தான் விண்ணப்பத்தின் ஆவியும் கிருபையின் ஆவியும் ஊற்றும்போது துக்கிக்கு மனம் கசந்து அழுகிறாங்க எப்படின்னா தன் தலச்சான் பிள்ளை ஒன்று செத்து போச்சுன்னா எப்படி அழுவாங்களோ அந்த அளவு அழுகிறாங்க அவங்க மாத்திரம் கிடையாது அடுத்த செக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம் பதினோராவது பாருங்க அந்நாளிலே மெகிதோன் பட்டணத்திலே ஊராகிய ஆம்தோர் மோரின் புலம்பலை போல எருசலேமில் புலம்பல் பெரிதாக இருக்கும் இது எங்கே வாசிப்போம் ரெண்டு நாளாகமும் முப்பத்தி அஞ்சாவது அதிகாரத்துக்குள்ள வருவோம் ரெண்டு நாளாகமும் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு வாசிப்போம் பாருங்க ஆனாலும் யோசியா தன் முகத்தை அவனை விட்டு திருப்பாமலும் நெகா சொன்ன தேவனுடைய வார்த்தைகளை செய்விக்கொண்டவங்களும் யுத்தம் பண்ண வேஷம் மாதிரி மிகுதோன் பள்ளத்தாக்கில் யுத்தம் பண்ணுவதற்கு வந்தான் மிகுதோ பள்ளத்தாக்கு அங்கே தான் யுத்தம் நடக்கிற இடம் நம்ம இதைத்தான் நம்ம பார்த்துருக்கோம் அங்கே என்ன நடக்குதுன்னா வில் வீரர் யோசுவா ராஜாவின் மேல் அம்பு அப்பொழுது ராஜா தன் ஊழியக்கரை நோக்கி எனக்கு அப்புறம் கொண்டு போங்கள் எனக்கு கொடிய காயம் ஏற்பட்டது கொடிய காயம்னா ஒரு அம்பு எதிர்பாராமல் இவன் அடிச்சிருச்சு சொல்கிறாரு ஆண்டவர் ஏற்கனவே வராத செத்து போயிட வேண்டும்ங்க ஆனால் இவர் வேஷத்தை மாறி வராரு ஆனாலும் ஆண்டோட்டை தப்பிக்க முடியாது அதுபோல் பாருங்கள் இருபத்தி அஞ்சாவது சனி எளிமையாக யோசியாவின் மேல் புலம்பல் பாடினான் சகல பாடகரரும் இந்நாள் வரையும் தங்கள் புலம்பலை யோசுவாவின் யோசியாவின் மேலே பாடுகிறார்கள் இந்நாள் வரை இஸ்ரேமியில் வழங்குகிறது அவைகள் புலம்பல் புஸ்தகத்தில் எழுதியிருக்கு இப்படிப்பட்ட ஒரு புலம்பல் மாதிரி அன்றைக்கி ஒரு புலம்பல் இருக்கும் இந்த ராஜா இறக்கும்போது என்ன மாதிரி பாடியிருக்காங்களோ அது நமக்கு தெரியாது அதே மாதிரி ஒரு புலம்பல் வந்து எரிசலம் இல்லையே புலம்பல் பெரிதாக இருக்கணும் பதினோராவது வசனத்தில் நம்ம பார்க்குறோம் ரைட்டு அடுத்து பாருங்கள் பன்னிரெண்டாவது வசனம் பாருங்கள் தேசம் புலம்பிக் கொண்டிருக்கும் அந்த இருசலம் முழுவதும் இஸ்ரேல் முழுவதும் புலம்பல் தான் இருக்கும் ஏன் புலம்பல் அந்த ரெண்டு ஆவியை அவங்களுக்கு ஊற்றுறார் ஒரு புலம்பல் நடக்க நடக்க அவங்க மனம் திருப்பி கொண்டே இருக்கிறாங்க தேசம் புலம்பிக் கொண்டிருக்கணும் ஒவ்வொரு வாம்சமும் தனித்தனியாக புலம்பும் தாவீதன் குடும்பத்தார் தனியாகும் தாவீதன் குடும்பத்தார் தனியாக அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் ஒரு ராஜா அவங்க அவங்க பழைய சலாம் என்ன செய்வாங்க புலம்பி கொண்டு இருப்பாங்க அடுத்து பாருங்கள் அந்த ஸ்திரீகள் தனியாகும் அடுத்து நாத்தான் குடும்பத்தார் தினி நாத்தான் யார் சொல்லுங்கள் தீர்க்கதர்சி இப்போ ராஜாவுக்கும் தீர்க்கதர்சிக்கும் ரொம்ப மினிமம் தான் கேப் இருக்கும் அந்த ராஜா எதுவும் எதையும் மாட்டார் எல்லாருமே ஆலோசனை கேட்காம செய்ய மாட்டார் அதாவது ஈக்குவல் அது கிரேட் கூடுன கிரேட் பிரபுக்கள் லெவலில் உள்ளவங்க அவங்களும் என்ன செய்கிறாங்க புலம்புறாங்க அதாவது வித்தியாசமே இருக்காது எல்லோரும் புலம்பி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது நத்தான் குடும்பத்தார் தனியாகவும் அவர்கள் இஸ்வீல் தனியாகும் பதிமூணு ஆலோசனை பாருங்கள் லீவி குடும்பத்தார் தனியாகும் யாருங்க ஆசாரியர்கள் இவங்களும் என்ன செய்யணும் புலம்பி தான் ஆகணும் வேறு வழிகள் ஏன்னா அவங்களும் மனம் திரும்ப தான் இருந்தாங்க அவள் சிறில் தனியாகும் அடுத்த சிமேஇ தனியாக இந்த சிமேஇ யார்னா ஒரு சாதாரண லோ கிரேட் மனிதர் ரோட்டில் போகிறேன் அவனும் புலம்பணும் இந்த கிரேடு என்ன செய்யாது பெரிய வித்தியாசம் இருக்காது சரியா இந்த சிமேஇயை நம்ம மட்டும் பார்த்துருவோம் இருக்கா ரெண்டு சாமுவேல் பதினாறாவது அதிகாரத்தில் சீமையை நம்ம பார்த்துக்கலாம் ரெண்டு சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் வர அவசரம் பாருங்கள் சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமும் இடதுபுறமும் நடந்து போய்களே தாவிதின் மேலும் ராஜாவா தாவிதின் ராஜா சகல ஊழியர்காரங்களில் கல்கலை இருந்தான் சீமியை அவர்களை தூசித்து ரோட்டில் போகிறவன் இவன் தூசிக்கிறான் ஏன் தூசிக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு ஆழமான சத்தியத்தாண்டவர் வச்சுக்கிறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கான்செப்ட் அதனால தான் இதை நான் கொஞ்சம் விளக்காமல் நான் உங்களுக்கு போக முடியாது பாருங்கள் கத்தர் ராஜபாரியத்தை உன் நகை அப்சலோன் கையிலேயே ஒப்புக் கொடுத்தார் இப்பொழுது இதோ உன் அக்கிரமத்திலே நீ ஆகப்பட்டு கொண்டாய் நீ ரத்த பிரிய ரத்த பிரியனான மனுஷன்றது அப்பொழுது குமார் குமாரனாகிய அபிசாய் ராஜாவை நோக்கி அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவரை தூஷிப்பானேன் நான் போய் அவன் தலையை வாங்கி வரவா அப்படிங்கிறான் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் எப்போவுமே ஒரு இமேஜினேஷன் பண்ணாதான் நமக்கு இதெல்லாம் புரியும் அம்மா செத்து போச்சு அதனால் இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு ஒரு பவர் இருந்துச்சு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அம்மா ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்கணும் வச்சுக்கோங்க அப்போ எவனால் அது கிட்ட வர முடியுமா வர முடியாது சுற்றி அவ்வளோ இருப்பாங்க ஒருத்தர் மட்டும் கல்லத்துக்கு அந்த அம்மா மேலே போடுறதுக்கு கல் எடுத்தான்னா அவனை சோளம் முடிச்சிடுவாங்க அதுக்கப்புறம் அவன் உலகத்தில் இருக்க முடியாது ஆனால் இங்கே அம்மாவை விட்டுருங்க ராஜா தாவிது உடைய இருதயத்தை நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன் அதற்கு ராஜா சிரியாயின் குமாரனை எனக்கும் உங்களுக்கும் என்ன அவன் என்னை தூஷிக்கட்டும் தாவிதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார் ஆகியால் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்ன ஒரு அருமையான ஒரு கான்செப்ட் பாருங்கள் நம்முடைய தலையில் இருக்கிற ஒரு முடி விழுந்தாலும் அது ஆண்டோடைய எல்லாம் முடியாது தூஷிச்சான்னா அது தூஷிக்கட்டும் நான் எப்பவுமே இந்த வசனத்தை அப்படியே என்னுடைய வசனம் ஆற்றிடுவேன் யார் யாரெல்லாம் எனக்கு விரோதமாக பேசுகிறாங்களோ அண்டவரையே பேசட்டும் ஏன் அவங்க பேசட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வாயை தரக்கூடாது பாருங்கள் பதினோராவசனம் பின்பு தாவீது அபிசாவியும் தன் ஊழியக்காரரையும் எல்லாவரையும் பார்த்து இதோ என் கர்ப்ப பிறப்பான என் குமாரனை என் பான் பிராணனை வாங்க தேடும் பொழுது இந்த பென்னியமின் எம் எத்தனை அதிகமாக செய்வான் அவன் தூஷிக்கட்டும் அவன் அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டில் ஏற்றுக்கலான் இப்படி உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா இப்படி நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் ஆண்டவரால் ஆசிரதிக்க முடியும் ரைட் அடுத்து பாருங்கள் ஒரு வேலை இந்த வசம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வேலை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்நாளிலே அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவாராக இவர் மட்டும் அப்படின்னு கண்ணை காட்டியிருந்தான்னா கேப்டன் போய் இவன் தலையை பிடிஞ்சிருப்பார் ஆனால் அப்படி அலோ பண்ணவே இல்லை சிறுமை எனக்கு எல்லாம் இருக்குது பவர் இருக்குது எல்லாம் இருக்குது நான் கண்ணை காட்டினானா அவன் தலை போயிடும் அதனால் இல்லை ஆண்டவர் இதை அனுமதிக்கிறார் என் மகன் என்னை ரோட்டில் இருந்தாக்க வச்சிட்டான் இவன் யார்யா அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு லோ கிரேட் ஃபில்லோ அதுதான் சிமையை இங்கே ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறேன் பதினோராவது அதிகாரம் பதி நாலாவது வசனத்தை வசிப்போம்மா மற்றும் முண்டான சகல குடும்பத்தார் மேலும் ஒவ்வொரு குடும்பத்தார் மனுஷார் தனித்தனியாக அவருடைய ஸ்ரீகள் தனித்தனியாக புலம்புவார்கள் புலம்புற உடனே என்ன ஆகுவாங்க இவங்கள ஆண்டர் அனுசி பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவான் ஜெபி சிமணிப்பம்மா மகா இரக்கமம் கருவேமல்ல பிதாவே துதிக்குறம் ஐயா வேதத்தின் ஆழத்தை இனி நடக்கப் போகிறது என்ன என்று எங்களுக்கு தெளிவாக எழுதியிருக்கிறீங்க சபை பரலவரத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் ஈஸ்ரேல் ஜெசியத்தை அவர்களுடைய பாவத்தெல்லாம் மன்னித்து அவர்களையும் நீர் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ள நீர் வல்லவராக இருக்கிறீர் அதற்காக கோடி ராஜா பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் ஆண்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே சேர் வதிக்கிறேன் அப்பா இ நாமத்தினாலே ஜபங்கலி பிதாவே